நண்பகம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம சேனலில் கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி உங்களோட ஆதரவை இன்னும் கொடுக்கணும், அதிகப்படியாக உங்களோட கருத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நீங்களும் உங்கள் தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனல் பற்றிய உங்களை கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் நமக்கும் சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. நம்ம வீடியோ அப்போ தான் உங்களை உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டாக்கை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். இந்த அதானி போர்ட்ஸ், இந்த அதானி போர்ட்ஸு எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஆனால் இந்த ஸ்டாக்குக்கு டார்கெட் ப்ரைஸ் இப்போது கொடுத்துருக்குறாங்க நிறைய ப்ரோக்கரேஜஸ். ஆமாம், நம்ம அதை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அதானி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன்னு சொல்லக்கூடிய இந்த அதானி போர்ட்ஸோட டார்கெட் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ கிட்டத்தட்ட 900 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஸ்டாக்கில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த அதானி அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் இருக்கிற ஸ்டாக்காக இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்னு தெரியணும் இல்லையா நமக்கு. இவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, ஐசிஐசிஐயும் சரி எல்லா ப்ரோக்கரேஜஸும் 1000 ரூபாய்க்கு போகும், 2000 ரூபாய்க்கு போகும். நமக்கும் இந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு டீப்பான ஒரு இதுவரைக்கும் பண்ணாத வகையில் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இதை நான் இங்கே கிராஃபில் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா அதானியோட டோட்டல் எம்பரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட சொந்த மொத்த இதையும் போட்டிருக்கிறேன் நான். அதில் அவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்பெனிஸ் அவங்க வச்சுருக்காங்க, இதுதான் அவங்களோட பேஸு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் சாதாரணமாக கட்டமைக்கப்பட்டிருக்குமானலாம் நம்ம, நான் அதை பற்றி கம்பெனியை பற்றி பெருமையாக பேச வரல. ஆனால் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் இவ்வளோ கம்பெனிஸும் எவ்வளோ ஒரு விஷயங்களை அவங்க வழி நடத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். என்ன ரீசன்னா அவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, என்ன சோர்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கெல்லாம் இவ்வளோ ஏறுறதுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம முக்கியமான விஷயம். எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு சின்னதாக அனலைஸ் பண்ணிடுவோம். இப்போது இந்த அதானி போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லேயே கிட்டத்தட்ட 63.8% ஆஃப் ஸ்டேக்கு அவங்களுக்கு அதானி கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அதானி டோட்டல் கேஸு, அதானி க்ரீன் எனர்ஜி, அதானி ஏபிஎல்னு சொல்ல ஏபிஎல்லு, ஏஇஎல்லு, அதானி என்டர்பிரைசஸ் லிமிட்டெடு, அதானி ஏர்போர்ட் அண்டு அத்தாரிட்டி, ரோட்ஸு, அதானி கனெக்ட்ஸு, டேட்டா சென்டர்ஸு, மொத்தம் அதானியோட சொத்து மதிப்புன்னு எடுத்துக்கிட்டால் US டாலரில் $89 பில்லியன் வரைக்கும் சொத்து மதிப்பு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இதோட மதிப்பு 65,000 to 70,000 crore அப்படிங்கிறது இதோட மதிப்பு. இவங்கக்கிட்ட வேறு என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த அதானி போர்ட்டோட முக்கியமான பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் என்ன இதில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட அசட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 ட்ரெயின் வச்சுருக்குறாங்க. இந்த MMLP அவங்களோட ஸ்டோரேஜ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற கண்டெய்னர் வந்து மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரைன் சாயிலோஸ்ன்றது வந்து எப்படி இதை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கேரளா பார்டரில் வாழையாறில் இருக்குது இது அதானியோடது, நீங்கள் பார்த்துருக்க முடியும். கிட்டத்தட்ட 0.87 metric tons வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ட்ரெயினே வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் கன்வேயரில் போய் லோட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கிரெயின் ஸ்டோரேஜ் யூனிட் இது. அதே மாதிரி வேர்ஹவுஸ் வச்சுருக்காங்க. ரயில்வே ட்ராக்ஸ் இது வரைக்கும் 620 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்தியாவில் 620 கிலோமீட்டர் வரைக்கும் ரயில்வே ட்ராக்ஸ் வச்சுருக்காங்க. இதே 2015 பாருங்கள் அவங்களோட 200 ட்ரெயின்ஸ் வரைக்கும் வச்சுருப்போம்னு சொல்கிறாங்க. லார்ஜஸ்ட் ப்ரைவேட் பிளேயர்ஸ்னு வர போட்டிருக்காங்க. கவரிங் ஆல் கீ மார்க்கெட்ஸு. அடுத்து வந்து இதை வந்து 2.5 metric ton வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணுற யூனிட்டை ரெடி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேர்ஹவுஸையும் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. 620 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்ஸை 2000 கிலோமீட்டர்ஸாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களோட வளர்ச்சியை காட்டுதா எப்படின்றது நீங்களே சொல்லுங்கள். பட் இந்த ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த ஸ்டாக்கு வெயிட்டேஜ் இருக்கா இல்லையா இதை பற்றி நீங்களே சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் பார்த்த யூனிட்டில் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு தான் இப்போ பேச்சு நம்ம பேசுகிறோம் சரிங்களா. இந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக இது 900 ரூபா இல்லை 1000 ரூபாய்க்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் அதானி போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா முத்ரா போர்ட்டு குஜராத்தில், டூனா டெர்மினல் போர்ட்டு அதுவும் குஜராத்தில்,
தேஜ் போட்டு குஜராத்தில் இருக்குது, ஹசீரா போட்டு குஜராத்தில் தான் இருக்குது, முர்முகோ டெர்மினல் வந்து அது கோவாவில் இருக்குது, இன்னும் ரெண்டு போட்டு கேரளாவில் விசிஞ்சாம் போட்டிருக்கு, எண்ணூர் டெர்மினல் தமிழ்நாட்டில் ஒரு போட்டிருக்கு, காட்டுப்பள்ளின்னு ஒரு ஊரில் இப்போது வர புது டெர்மினல் போட்டுட்ருக்காங்க தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட இவ்வளோ போர்ட்ஸ் வந்து இவங்க கையில் இருக்குது. இந்த போர்ட்ஸில் இருந்து இவங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் ஆகிடும் சொல்லவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பணம் கொளிக்கிற ஒரு மரம் மாதிரி. இதெல்லாம் இவங்களோட கன்சால்டேட் ஜூன் ரிப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா 4,556 கோடி நெட் சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயரை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். நெட் ப்ராஃபிட் மட்டும் 4,556 கோடியில் நெட் ப்ராஃபிட்டு 1,306 கோடின்றது எவ்வளோ பெரிய விஷயம். இவங்க நெட் ப்ராஃபிட் மட்டும் பார்த்துங்க, இது 72.38% வருமானம் கொடுத்துருக்கு. இப்பிடேட்டா ஸ்டாண்ட்ஸும் பார்த்திங்கன்னா 2,612 கோடியாக இந்த ஜூன் 2021 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 41.09% பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த அதானி போர்ட்ஸோட ஷேர் இபிஎஸ் பார்த்திங்கன்னா ஏர்னிங் பர் ஷேரும் 6.41% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது லாஸ்ட் ஜூனில் 3.73 இருந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா 751 ரூபான்னு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை ஐசிஐசிஐ டைரக்டர் 900 ரூபா வரைக்கும் போகும்னு டார்கெட் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்திங்கன்னா டிடிஎம் இபிஎஸ் க்ரோத்து ஹையாக இருக்குது, குவார்ட்டர்லி க்ரோத்தும் ரீசன்ட் ரிசல்ட்டில் ஹையாக தான் காமிச்சிருக்காங்க. கேஷ் ஃப்ளோவும் லாஸ்ட் 2 இயர்ஸில் ஆப்ரேஷன்ஸுக்காக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. புக் வேல்யூ பர் ஷேரும் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. கம்பெனி அவங்களோட ப்ரமோட்டரோட ப்ளட்ஜை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு பெரிய விஷயம். அவங்களோட கடனை வந்து மீட்டிருக்கிறாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸ்ட்ராங் மொமெண்டமில் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜஸ் எல்லாமே புல்லிஷில் தான் இருக்குது, அதுவும் நல்ல ஒரு ட்ரெண்டில் இருக்குது. கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டெப்டை, இதோட வீக்னஸ்ன்னு பார்த்தா இது தான். கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, அது மட்டும்தான் அவங்களோட வீக்னஸ்ஸு. இப்போது நான் சொன்ன மாதிரி இவங்களோட ட்ரெண்டிங்கில் டெக்னிக்கல் ரேட்டிங் பார்த்திங்கன்னா வீக்லியும் புல்லிஷில் தான் காட்டுது. அதே மாதிரி மூவிங் ஆவரேஜஸ் மந்த்லி மூவிங் ஆவரேஜஸ்லும் சரி எல்லாமே புல்லிஷில் தான் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். இது நாம் இதை கன்சிடர் பண்ணோம். இது லாஸ்ட் 1 இயரோட சார்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா இவங்க எங்கேயாவது இறங்கினதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த ட்ரெண்டில் மட்டும்தான் லைட்டாக அவங்க ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இப்போ மறுபடியும் அப்பு பியரிஷுக்கு காட்டுது, பியரிஷ் கேண்டில் காட்டுது. இவங்க இதுக்கு மேலே இவங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஜூன் 2021 பார்த்திங்கன்னா இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 5 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிராஃபையும் பாருங்கள், கிட்டத்தட்ட 751 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக்கு 870 ரூபா வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே வந்துருக்குது, அதையும் பார்த்துருங்க. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் 112.80% 3 இயர்ஸில் 95.22% இந்த ஸ்டாக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கேஷ் ஃப்ளோ ரெவன்யூ பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ரிப்போர்ட் படி நெட் ப்ராஃபிட்டு இதுவரைக்கும் இல்லாத அளவில் 12,549 கோடியாக உயர்ந்திருக்கு. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் கையில் 63.79%, ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் இருந்த அவங்க ப்ளட்ஜை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 15.97% ப்ளட்ஜ் இருந்ததாக 14.4% குறைச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் கையில் 15.72% ஆஃப் ஸ்டாக் இருக்குது, டிஏஐ கையில் 14.87% ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது, பப்ளிக் கையில் வெறும் 5.62% தான் இருக்குது. ப்ரமோட்ரு அவங்களோட அன்பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க 1.57% ஷேர்ஸை. டோட்டல் பிளட்ஜு இப்போதைக்கு இருக்கிறது 14.4% தான் டோட்டல் பிளட்ஜு இருக்குது. ப்ரமோட்ரு அவங்களோட ஹோல்டிங்ஸை 63.74%லேருந்து 63.79% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டும் அவங்களோட ஹோல்டிங்ஸை 3.55%லேருந்து 3.94% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ரிமைன்ஸு, அதே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் 31 நம்பரில் தான் இருக்குது. எஃப்ஐஐஸ் மட்டும் அவங்களோட ஹோல்டிங்ஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க 17.9%லேருந்து 15.72%.
எஃப்ஐஐ எஃப்ஐஐ இன்வெஸ்டர்ஸும் அவங்க டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க 613 அப்படிங்கிற நம்பர்லேருந்து 603 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க 32.8%லேருந்து 30.59% இவங்களோட ஹோல்டிங்ஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி நான் சொன்னது தான், இப்போதைக்கு இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அவங்களத வந்து மெயின்டைன் தான் பண்ணுறாங்க. எஃப்ஐஐஸு டோட்டல் நம்பர் 537லேருந்து 10 நம்பர் தான் குறைஞ்சிருக்குது. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.